ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதாஸ்வர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோனா ஆக்சுவலாக இந்த செயின் இந்த செயின் இது இது மூணுமே வந்து இப்போ திருப்பிட்டு வந்திருக்காங்க இது வந்து சீட்டு போட்டு எடுத்தது மூணு பவன் இப்போ ரீசண்டாக எடுத்தது தான் இது ஸோ இதோட பில்லெல்லாம் மிஸ் நான் அதனால தான் வந்து இதை போட முடியாமல் போயிடுச்சு பில்லோட சேர்த்து ஸோ இது வந்து இப்போ திருப்பிட்டு வந்ததுனால சரி இந்த இதை ஒரு கலெக்ஷனாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோல்டு கலெக்ஷன் வீடியோவில் பார்ட் த்ரீயாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு இருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பவன் நல்ல வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியும் நல்ல வெயிட்டு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் டிசைன் நல்லாவே இருக்கும் ஸோ இந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இது வந்து ரெடி ரெடியாக தான் எடுத்தோம் அவங்க செய்யலாம் கிடையாது பட் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு தொங்கும் எனக்கு இப்படி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு சின்னதுனால ஒரு டாலர் மாதிரி இங்கே ஃபினிஷ் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து இது வந்து அஞ்சு பவன் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு பவன் நல்லா லாங்காகவே இருக்கும் உங்களுக்கு பார்க்க தான் வந்து மூணு பவன் மாதிரி தெரியாது பட் நல்லா லாங்காக இருக்கும் இங்கே பாருங்கள் செயின்லாம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஸோ இது வந்து மூணு பவன் இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபினிஷ் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா நாலு பவன் தாமரை இங்கே ஒரு சின்னதாக தூங்குகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து க்ரீன் கலர் ஸ்டோனு ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோனு இது வந்து நல்லா லாங்காக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி லாங்காக தான் இருக்கும் இது ஒரு லாங் செயின் இது வந்து மூணு பவன் தான் ஆனால் நாங்கள் செயின் செய்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா கொக்கி வந்து நல்லா பெருசாகவே இருக்கும் செயின் வந்து இந்த மாடல் வந்து இப்படி தான் இருக்கும் ஹார்ட் ஷேப் மாதிரி கொடுத்து சைடில் வந்து இந்த இது பார்த்திங்கன்னா பால் வச்சுருக்கோம் மற்ற பாத்தீங்கன்னா பால் வைக்காமல் கொக்கி மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பிடிச்சு இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த டிசைன் வேணான்னு சொல்லிவிட்டு இந்த டிசைன்ல எடுத்தாச்சு ஸோ கொக்கி மட்டும் எந்த செயினாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொக்கி மட்டும் ஒரு ரெண்டு கிராம் கிட்டையாச்சும் மூணு கிராம் கிட்டையாச்சும் கொக்கி போட்டுருவோம் ஸோ அதுலேயும் எங்களுக்கு ரேட் கூடும் இது ஒரு மூணு பாயிண்ட் செயின் இது வந்து அடகுல இல்லை இது அடகுல இருந்துச்சு இதுவும் அடகுல இருந்துச்சு இதுவும் அடகுல இருந்துச்சு நாளைக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னோடய பர்த்டே அப்போ என்னோடய ஜுவல்ஸ் வந்து திருப்பியிருந்தாங்க ஸோ அந்த கேரளா மாடல் செயின் திருப்பியிருந்தாங்கலாம் அது வந்து நாளைக்கு ஒரு கோவில் திருவிழானால நான் அதை திருப்பி கொடுத்துருக்காங்க போடுறதுக்கு நாளைக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் ஸோ அதனால் அந்த ரெண்டு மட்டும் தான் திருப்பி இருந்தோம் ஸோ அந்த அஞ்சு பையன் செயின் வந்து என் ஹஸ்பண்டோடது அவர் போட்டுக்குவார் அந்த ஒரு செயின் இருந்ததுனால இப்போ போய் எனக்கு இதை திருப்பிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நாளைக்கு போட்டுக்க சொல்லிவிட்டு ஸோ இது முடிஞ்சோடனே எப்படி இதெல்லாம் அடகு போயிடும் தான் ஒரு வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னால் திரும்ப கண்டிப்பாக அடகு தான் போக போகுது இதாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா ஈஸ்வர் சேனல் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆக்சுவலாக என்னோட வந்து கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷனில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என் பர்த்டே அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய கேரளா மாடல் செயின் போட்டிருப்பேன் ஸோ அந்த ஒரு செயின் தான் இருக்குது நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் எனக்கு பத்தாம் தேதி வந்து ஃபங்க்ஷன் இருக்குது கோயில் திருவிழா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அந்த ஒரு செயின் இருந்தனால எனக்கு அது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ போய் இதை திருப்பிட்டு வந்திருக்காங்க அமௌண்ட் பெரட்டி திருப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ திருவிழா வந்து மண்டையோட முடியுது ஸோ அப்போ கொண்டு போய் டியூஸ்டே வெனஸ்டேயில் அடகு வச்சுருவாங்க திரும்பவும் அடகு வச்சு அந்த அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து இப்போ திருப்பிட்டு வந்தனால இது என்னென்னு சொல்லிட்டு இதை காட்டலான்ட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன் வாங்க வீடியோவில் பார்த்துருவான் இது எப்படின்னு சொன்னேன்னா இது வந்து அஞ்சு பவன் செயின் பார்த்தா தெரியும் நல்லாவே இருக்கும் இந்த மாடல் செயின் தான் பேக்கில் வந்து செயின் நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்க்கும் போது அப்படி தெரியும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இது வந்து அஞ்சு பவன் நான் எப்பயுமே கீழே வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகிற மாதிரி தான் வச்சுருப்பேன் இது அஞ்சு பவன் இது வந்து மூணு பவன் இதுலேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி finish இருக்கும் இது மல்டி கலரில் வச்சுருக்கும் இதுவும் ரொம்ப நா லாங்கான செயின் தான் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து மூணு பவன் செயின் இது வந்து அடகுல இல்லை இது வீட்டில் தான் இருக்குது பட் நான் அது போடாமல் இருந்தேன் ஏன்னா இதை அத்தை வச்சுருந்தாங்க ஸோ இப்போ அவங்ககிட்ட வந்து வாங்கியிருக்கேன் ஆனால் எங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் நல்ல பெருசாக செஞ்சுருப்போம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னுட்டு ஏன்னா இது வந்து இந்த செயின் வந்து ரெடிமேடு தான் இது வந்து நாங்கள் காசு கொடுத்து கூட வந்து பண்ண சொல்லி இல்லைன்னா எதில் பெருசாக இருக்கோ அந்த வளையம் பார்த்து பெரிய வளையமாக நாங்கள் போட்டுப்போம் இது மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு மூணு கிராம் கிட்ட போட்டுருவோம் இந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பெரிய செயின்னு தாமரை வச்சு ஒயிட் கலர் ஸ்டோனு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் வந்து இந்த மாதிரி இருக்கும் இங்கே ஸ்டென்ட்ரில் மட்டும் க்ரீன் கலர் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நாலு பவன் இது நீங்கள் பார்க்கும்போது தான் லேஸாக இருக்க மாதிரி தெரியும் பட் நல்ல வெயிட் ஸோ நல்லா வெயிட்டாக இருக்கும் இது 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 இதெல்லாம் இப்போ திருப்பிட்டு வந்திருக்குது ஸோ இதை இப்போ திருப்பிட்டு வந்தனால ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்றக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது எப்படியும் மண்டே டியூஸ்டேயில் வந்து சாரி மண்டே ஃபங்க்ஷன் முடியுது டியூஸ்டே வெனஸ்டேயில் வந்து இது வந்து அடகு போயிடும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டுடலாமே அப்படின்றதுக்காக தான் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்